நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகேயுள்ள பாலபாளையம் பகுதியில் இளைஞர் வெட்டியதில் மூதாட்டி உயிரிழந்தார் படுகாயமடைந்த இருவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் பாலபாளையம் பகுதியை சேர்ந்த பெருமாள் அஞ்சலை தம்பதி கட்டிட வேலை செய்து வருகின்றனர் இவர்களது மகன் கோடீஸ்வரன் எம்எஸ்சி சி படித்துவிட்டு ஊதுபத்தி விற்கும் தொழில் செய்து வருகிறார் இவர் சில ஆண்டுகளாக படித்து வேலை இல்லாததால் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை கொடுவால் எடுத்துக்கொண்டு பெற்றோர் பெரியப்பா பெரியண்ணன் அத்தை லக்ஷ்மி ஆகியோரிடம் தகராறு செய்துள்ளார் கொடுவாள் வைத்துக்கொண்டு முரட்டியுள்ளார் இதனால் வீட்டில் இருந்தவர்கள் தப்பி வெளியே ஓடியுள்ளனர் அவர்களை துரத்தி சென்ற கோடீஸ்வரன் அத்தை லட்சுமியை கொடுவாளால் வெட்டியதில் அவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார் மேலும் அவரது பெரியப்பா பெரியண்ணன் இருசக்கர வாகனத்தின் அவ்வழியே சென்று கொண்டிருந்த நரேஷ்குமார் என்ற இளைஞரையும் கொடுவாளால் வெட்டியுள்ளார் இதில் இருவரும் கீழே விழுந்து படுகாயமடைந்தனர் இவர்களை வெட்டிவிட்டு கோடீஸ்வரன் கொடுவாளுடன் அவரது வீட்டிற்கு சென்று தாழிட்டு கொண்டார் இதனையடுத்து புது சத்திரம் காவல்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டது நிகழ்விடத்திற்கு வந்த போலீசார் கதவை உடைத்து உள்ளே சென்று கொடுவாளுடன் இருந்த அவரை கைது செய்தனர்